குருதேவோம் மகேஸ்வர குரு சாட்சாத் பரப்ரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரவே நமக. கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களை இறை வணக்கத்தினுடா சந்திப்பதில் பெருமகள் அடைந்து, நாங்கள் வாழ்க்கையில் எந்தொரு காரியத்தையும் செய்யும் பொழுது யோசித்து சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். அதற்கு ஒரு கதையை நாம் தீர்மானித்து கூறியிருந்தோம். அந்த வகையிலே அரண்மனையிலே இப்பொழுது மன்னனுக்கு வயிற்றிலே ஒரு கட்டி ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக வைத்தியம் செய்வதற்கு சத்திர சிகிச்சை செய்வதற்கு தயாராக இருக்கின்றது. இதை வெளிநாட்டு வைத்தியத்துக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே அந்த வைத்தியரை கொண்டு அரசனை கொள்ள விரும்பிய அமைச்சர் ஒரு விஷம் பூசிய கத்தியினாலே அந்த சத்திர சிகிச்சையை செய்வதன் மூலம் யாருக்குமே கெடுதி இல்லாமல் மன்னனை முடித்துவிட்டு தான் அரசனாக விரும்பியவர் செயற்பாடு செய்தான் குறித்திருந்தோம். எனவே அந்த வகையிலே அந்த சத்திர சிகிச்சை செய்வதற்காக வந்த வைத்தியர் அந்த கத்தியை எடுத்து அவர் அந்த சத்திர சிகிச்சையை ஆரம்பித்த பொழுது நிமிர்ந்து பார்த்த பொழுது அவருக்கு அந்த வாசகம் இருந்தது. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நன்று யோசித்து சரியாக முடிவெடுத்து காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லி சொல்லப்பட்ட அந்த வாசகம் அவனுக்கு மனது உறுத்தியது. ஏனென்று கேட்டால், இப்பொழுது தான் விஷம் பூசிய அந்த கத்தியினால் சத்திர சிகிச்சை செய்யப்போகின்றேன், இதனுடைய விளைவு எப்படி அமையப்போகிறது என்று சிந்திக்கிறான் என்று கேட்டால், இந்த பணத்துக்காக இந்த காரியத்தை செய்யும் பொழுது எதிர்காலத்தில் என்னுடைய பணமும் இல்லாமல் போயிடும், என்னுடைய பெருமையும் இல்லாமல் போயிடும், புகழும் இல்லாமல் போய்விடும், என் போன்று தொழில் செய்கிறவர்களுக்கும் அது பாதகம் அமைந்துவிடும் என்று அவன் சிந்திக்கிறான். அவ்வாறு கருதி அவன் தான் யோசித்தான். அங்கு எழுதப்பட்டிருந்த வாசகம் அவனுடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இனி அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியபடியினால் அவன் அந்த கத்தியை வெத்துவிட்டு நல்ல கத்தியை எடுத்து அந்த ஒப்பரசனை செய்வதற்கு சத்திர சிகிச்சை செய்வதற்கு தயாரானான். அப்படி தயாராகி அந்த சத்திர சிகிச்சையை செய்து முடித்த பின்னர் அங்கே இருந்த அந்த அரண்மனையுடைய வைத்தியர் கேட்டார், நீங்களே இந்த கத்தியை மாற்றினீர்கள் கேட்ட பொழுது அதற்கு ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. திரும்பவும் கேட்டார், ஏன் இந்த கத்தியை மாற்றினீர்கள் கேட்ட பொழுது அதற்கும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த அரண்மனை வைத்தியருக்கு சற்று சந்தேகம் ஏற்பட்டது. எனவே முன்னர் பயன்படுத்த ஆரம்பித்த அந்த கத்தியை எடுத்து பாலிலே போட்டார். பாலி அந்த கத்தியை போட்ட உடனே அந்த பால் விஷம் பொருந்திய இருந்தபடியால் அது கருந்தன்மையாக மாறிவிட்டது. எனவே நஞ்சு பூசப்பட்ட கத்தி என்பது உணரப்பட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசன் விடயங்களை உணர்ந்து கொண்டான். எனவே தன்னை விஷம் பூசிய கத்தியினால் சத்திர சிகிச்சை செய்து கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதை அறிந்து கொண்ட அரசன் உடனடியாக அந்த சத்திர சிகிச்சை செய்ய வந்த அந்த வைத்தியரை சிறையில் அடைக்குமாறு ஆணையிட்டான். இவ்வாறு ஆணையிட்ட பொழுது அந்த வைத்தியர் கண் கலங்கினார், மனம் புழுங்கினார், அழுதார், மன்னுடைய பாதங்களை விழுந்து கேட்டார், இது நான் செய்ய விரும்பவில்லை, உங்களுடைய அமைச்சராக இருக்கிற திட்டங்களை எனக்கு போட்டு தந்தார், அவருடைய வேண்டுதலுக்கு அமையத்தான் இதை நான் செய்ய ஆரம்பித்தேன், அதற்காக எனக்கு அவர் 4 பைகளிலே தங்க காசுகளை தந்திருப்பதாக கூறி எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என்னை காப்பாருங்கள் கூறி அந்த பொற்காசுகளுடைய அமைந்திருக்கின்ற அந்த பைகளை மன்னுடைய கால்களை வைத்திருந்தார். இப்பொழுது மன்ன கொண்டு விளங்கியது இந்த அமைச்சருடைய சூழ்ச்சியினால்தான் இந்த செயல்பாடு நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொண்டார். எனவே அமைச்சரே சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார். இவ்வாறு அமைச்சர் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது வைத்தியர் விடுவிக்கப்பட்டு விட்டார். ஆனால் மனன் ஒன்றை விளங்கிக் கொண்டான், தனக்கு இப்பொழுது இந்த நோயினாலே நான் இறந்திருக்க வேண்டும், அல்லது நோய்க்கான வைத்தியம் செய்யும் பொழுது இறந்திருக்க வேண்டும், ஆனால் அவ்வாறு இறக்கிறது முக்கியமானது அல்ல, ஆனால் என்னை சூழ்ந்திருக்கின்ற என்னுடைய அமைச்சரே என்னை சூழ்ச்சியினாலே கொல்ல முயன்றிருக்கின்றான். நாங்கள் வாழ்க்கையில் யாரை நம்பி இருக்கின்றோமோ, நாம் யாரால் வாழ்ந்து கொண்டிருக்கணும்னு நினைக்கிறோமோ, சிலவே அவர்களே எங்களுக்கு அழிவுக்கு காரணமாக அமைந்து விடுவார்கள் என்று கருதிய ஒன்றை விளங்கிக் கொண்டான். இவ்வாறு இருக்கும்பொழுது அவனுடைய அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணும் மாறிவிட்டது. எனவே இப்பொழுது இந்த காரியம் இல்லாவிட்டு காரணமாக இருந்தது இந்த பாரவி வழங்கிய அந்த செய்யுள்ளான் என்பதை உணர்ந்து கொண்டான். அவர் எழுதிய அந்த செய்யுள்ளால் தான் இந்த வயிற்றில் அந்த பாத்துடனே அவருடைய மனமாற்றம் ஒன்று ஏற்பட்டது. அவ்வாறு ஏற்பட்ட மனமாற்றத்தினாலே இந்த வயிற்றினுடைய மனம் மாறியது. நானும் மனம் மாறியிருக்கின்றேன், இந்த நாளில் நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு காரணம் இந்த பாரவி எழுதிய கவிதான் கருதி எழுதி அந்த பார்வையை அழைத்து அவனுக்கு 100,000 தங்க காசுகளை கொடுத்தான். எனவே அங்கே பார்வை பாருங்கள், வறுமையிலே வாழ்ந்தார். வறுமையில வாழ்ந்த பொழுது கூட அவர் தான் செய்த காரியங்களை தர்ம காரியமாகவே செய்தார். எனவே தான் கொடுத்த அந்த நல்ல வாசகத்தை கொடுத்த நல்ல வாசகத்தினாலே நல்ல பயன் கிடைத்தது. இந்த நல்ல வாசகம் அந்த வைத்தியனுக்கு நல்ல ஒரு அறிவை புகட்டியது. அவன் தீய காரியம் செய்ய இருந்த அவனை நல்வழிப்படுத்தியது. இதே போன்று கெடுவழியில் செய்ய நின்ற அமைச்சனை அவனை கூறிய தண்டனையை கொடுத்தது. எனவே ஒரு வாசகம், ஒரு நல்லவனுடைய சிந்தனை வாழ்க்கையிலே பல நல்ல விடயங்களை உருவாக்கும், நல்ல விடயங்களை வழிப்படுத்தும். அதனிடம்
தீயமைகளை ஒழிக்கும் என்ற ஒரு செய்தி இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய வீடுகளிலே நல்ல அறக்கருத்துக்களை எழுதி விற்போமா இருந்தால் அந்த அறக்கருத்துக்கள் எங்களுடைய மனதிலே பதியும் பொழுது நாம் தீய வழியில் செல்ல மாண்டோம், தீய காரியங்களை செய்ய மாண்டோம், எப்பொழுதும் நல்ல காரியங்களை செய்து நல்லபடி வாழ்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.